Hi friends, welcome back to my channel Vinod Cycling. Next to a long ride on the plan money, so a chinna update ungalukku kudukalam appadina indha video eduthirukken. Ennaikkum pathinga coming Saturday July 16th annaikku or long ride plan money irken. Enga poga porren pathinga last time vandu Coimbatore Neelambu decathlon poirundhen. So adu vandu 84 km one way plus return vandu or 84 km. டோட்டலாக வந்து ஒரு 170 கிலோமீட்டர் வந்தது. பட் இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறோம். இங்கேருந்து ஐ மீன் ஈரோட்டிலிருந்து சேலத்தில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு முருகன் சிலை 146 அடிக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ முத்துமலை முருகன் கோவில், ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். கூகுள் மேப்பில் செக் பண்ணி பார்த்ததில் வந்து இப்போ நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த கோயிலுக்கு வந்து 110 கிலோமீட்டர் ஒன் வே காட்டுதுங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து ஒரு 110 கிலோமீட்டர். நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் அதிகமாக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 230 கிலோமீட்டர் வரும். ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்குது. கம்மிங் சாட்டர்டே வந்து ஒரு 230 கிலோமீட்டர் ரைடு வந்து நம்ம பண்ண போகிறோம். நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணியிருந்தீங்க. சேலம் எடப்பாடி அந்த ஏரியா இருக்கிறவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் அந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நானும் வந்து அவங்க உங்கள் கூட சேர்ந்து ரைட் பண்ணுறேன், மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் இப்போ பர்சனலாக வந்து இப்போ மெசேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமில்லாத விஷயம். அதனால தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து ரைட் பண்ண விருப்பம் இருந்தால், ஐ மீன் இங்கே ஈரோட்டிலிருந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு ப்ளஸ் அங்கேருந்து ரிட்டன் ஈரோடு வரைக்கும் யாராவது ரைட் பண்ண விருப்பம் இருந்தால் எனக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேர்ந்து ஹாப்பியாக ரைட் பண்ணலாம். அண்டு அந்த இடத்துக்கு முருகன் கோயிலில் வந்து நான் இங்கேருந்து 4 மணிக்கு கிளம்புனா ஒரு 9 to 10 கூட ரீச் ஆகிடுவேன். ஸோ யாராவது என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமுக்கு வந்து தாராளமாக வரலாம், மீட் பண்ணி பேசலாம். ஸோ நிறைய நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கறது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ரைடு இன்னமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை சிங்கிள் பர்சன் நம்ம ரைட் பண்ணுறத விட ஒரு 3-4 பேருக்கு மேலே நம்ம ரைட் பண்ணும்போது இன்னுமே அந்த ரைடு ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக டயர்ட் ஆக மாட்டோம் குரூப்பாக ரைட் பண்ணும்போது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிக்கிட்டு ஜாலியாக ரைட் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரெல்லாம் அந்த 200+ கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ண முடியுமோ என்கூட ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு வந்து பிங் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட அப்டேட். பாய்.